வாழ்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கமர்ஷியல் கேஸ் அடுப்பு. இதுக்கு வந்து நம்ம இதை எப்படி சுத்தம் பண்ணுறது, டியூப் எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கமர்ஷியல் கேஸ் அடுப்பில் இந்த மாதிரி நட்டு வரும், ரெண்டு பக்கமும் டியூப்பில் வந்து ரெண்டு பக்கமும் நட்டு போட்டு வரும். இது வந்து சும்மா வீட்டில் உள்ள ரெகுலேட்டர் போடணும் அப்படிங்கிறனால ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ட்ரே ஒரு பக்கம் உள்ள நட்டை வெட்டி பண்ணி போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து அசம்பிள், 22 அசம்பிள் செட்டு. இது இன்ஜெக்ட் பர்னர் செட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து சின்ன சைஸ் பர்னர் இருக்கிறனால 22 சைஸ் ஜெட்டு இருக்கும் உள்ள. இப்போ இதை நம்ம பிரித்து எப்படி சர்வீஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்துக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் டியூப் மாட்டியிருந்த நட்டை கழட்டியாச்சு. இப்போ அடுத்து நம்ம வாழ்வுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த காப்பர் பைப்பை வந்து நம்ம கழட்டி எடுப்போம். அந்த பைப் மூலியமாக தான் கேஸ் போகும். அதை அதில் இருக்க நட்டை நம்ம வந்து லைட்டாக லூஸ் பண்ணோம்னாலே தனியாக வந்துடும். லைட்டாக லூஸ் ஆகிட்டாலே கையில் திருகுனாலே அது வந்துடும். அதை வளைக்காமல் எடுக்கணும் அந்த பைப்பை. மெயினாக காப்பருங்கிறதுனால நம்ம வளைச்சோம்னா உடனே பெண்ட் ஆயிரும், அதனால் கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ கீழே இருக்க அந்த அசம்பிள் செட்டை எடுத்துக்கிடுவோம். மேலே கேஸ் கரெக்டாக போகிறதுக்காக பைப் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த கப்பை கழட்டிக்கிடுவோம். கீழே இருக்க அந்த நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணோன்னா தனியாக மேலே எடுத்துகிட்டு வந்துடும். இது டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சுத்தியில் வச்சு லைட்டாக தட்டிட்டோம்னா வந்துடும். திருவி எடுத்தோம்னா லைட்டாக தட்டிட்டு திருவினாலே வந்துடும். கலட்டுறதுலாம் ரொம்ப சிரமம் இல்லை. இப்போ அடுத்து நம்ம அந்த அசம்பிளில் வந்து இதை வந்து கலட்டணும். நம்ம இதில் உள் கீழே தனியாக வரும், மேல் பக்கம் தனியாக வரும். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இந்த டைட்டாக இருக்கிறத வந்து நம்ம உள்ள அந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே விட்டுக்கிட்டு மங்கி ஸ்பானான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நாம் திருவி பார்ப்போம். ஆண்டி கிளாக் வைஸில் நம்ம திருவணும் ஸ்பானரை. கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் ஆமரை வச்சு நம்ம லைட்டாக தட்டி பார்த்துக்குருவோம். ஆயிலு பெட்ரோல் மண்ணெண்ணெய் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சுற்றிலும் விட்டோம்னா கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். மிஷினில் டைட் பண்ணுறதுனால ஒரு சில இது ரொம்ப டைட்டாக ஏறிக்கிறோம். கலட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதை கலட்டுறதுக்கு என்கிட்ட உள்ள பொருள் இதுதான். இப்போ பெரிய பெரிய இதுலாம் வந்து உங்களுக்கு வயசில் போட்டு கழட்டிடலாம். இப்போ நம்ம கையினால் ஒர்க் பண்ணுறதுங்கிறனால நம்மளால் முடிஞ்ச அளவு இதை வச்சு நம்ம கழட்டி பார்ப்போம். அப்படியே இதை கலட்ட முடியாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே எதுவும் பெரிய பொருட்கள் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு ஜெட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த ஜெட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணால் போதும். இப்போ இதை கலட்ட முடியலை, அதனால் இதை வந்து நம்ம வந்து மண்ணெண்ணெயிலையோ பெட்ரோல்லையோ டீசல்லையோ நம்ம போட்டு அதை ஊற வச்சு உள் பக்கம் போகிற மாதிரி விட்டு உள் பக்கத்தை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணாலே போதுமானது. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கீழே பாட்டாக இருக்கும், அதுக்கு மேலே அந்த திருவுருது ஒன்று வச்சுருப்பாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள வந்து ஜெட்டு இருக்கும். ஜெட்டு எப்படி இருக்குன்னா ஒரு 5 ரூபா காயின் அளவு இருக்கும். நம்ம மற்ற வீட்டு யூஸுக்கு பண்ணுற கேஸ் அடுப்பில் உள்ள மாதிரி ஜெட்டு இருக்காது. இதில் வந்து சப்பையாக ஒரு 5 ரூபா காயின் மாதிரி இருக்கும், அதில் ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். இப்போ இதனுடைய உள்பக்கத்தெல்லாம் நான் நல்லா சுத்தம் பண்ணிக்கிறேன். உள்பக்கம் கேஸ் போகிற இடம், அது உள்பக்கம் ரொம்ப ஆயில் இருக்கும். இதில் நான் பார்த்ததில் ஆயிலெலாம் இல்லை, சுத்தமாக தான் இருக்குது. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஜெட்டில் மட்டும்தான் அழுக்கு இருக்குது, அதனால் அந்த ஹோல்ஸை மட்டும் நான் சுத்தம் பண்ணுறேன். சின்ன பின்னு, சாதா கெரோசின் அடுப்புக்கு மண்ணெண் அடுப்புக்கு வச்சுருப்போம் 3 நம்பர் பின்னு, அந்த பின்னை வச்சு அந்த ஹோல்ஸை பெருசாக்கிறாமல் அந்த ஹோல்ஸுக்குள்ள உள்ள அழுக்குகள்லாம் வந்து நான் ஊற வச்சதுக்கு பிறகு லைட்டாக நான் அதை உள்ளே குத்தி விட்றேன். குத்தி விட்டு உள்ளே அது உள்ளே விட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா, ஆயில் விட்டு க்ளீன் பண்ணும்போது அது வந்து சுத்தமாயிரும். அந்த ஹோல்ஸ் வந்து ஓப்பன் ஆனாலே போதுமானது தான். அதே மாதிரி உள்பக்கம் எதுவும் டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டஸ்ட்டை வந்து நல்லா உள்ளே கலக்கி விட்டு நம்ம ஆயில் சுத்தம் பண்ணுறதுக்கு போடக்கூடிய ஆயிலில் வந்து நம்ம உள்ளே போட்டு நல்லா உள்ளே டஸ்ட் இல்லாத அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி வெளியே எடுத்துடணும். இப்போ இந்த இதை வந்து லூஸ் பண்ண முடியலை, அதனால தான் இந்த வேலை. லூஸ் பண்ண முடிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். இன்னும் இது மேல் பக்கம் ஓட்டை இருக்குது பாருங்கள், ஹோல்ஸ் இருக்கும். நான் காட்டுறேன், இப்போ ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். நான் சுத்தம் பண்ணேன், நாலு ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். லைட்டு காட்டும்போது அந்த சுத்தம் பண்ண ஹோல்ஸ் வந்து நல்லா கிளியராக தெரியுது. அடப்பு இல்லாமல் நல்லா கிளியராக தெரியும். உங்களுக்கு கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது 22 நம்பர் ஜெட்டு, 22 போட்டிருக்கு பாருங்கள். அந்த காயின் அளவு அதுதான் ஜெட்டு. ஹோல்ஸ் வந்து நல்லா கிளியராக சுத்தமாயிருச்சு பாருங்கள். உள் பக்கம் எதுவும் டஸ்ட்டு இல்லை. இது கழட்ட முடியாதனால நம்ம மொத்தமாக பண்ணிடலாம். அதனால் கழட்டி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கழட்டி பண்ணால் சுத்தமாக பண்ணலாம். கழட்ட முடியலை, நம்ம ஓவராக டைட் பண்ணி கழட்டினோம்னா இது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். இது நல்லா தான் இருக்குது, சுத்தம் பண்ணி போட்டால் போதுமானது.
இப்போ அந்த கேஸ் போகக்கூடிய கப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். உள்பக்கம் வந்து ஆயில் அதிகமாக இருக்கும், ஆயில் பர்னர் வழியாக வழிஞ்சி வர்றதுனால ஆயில் இதில் பிடிப்பாக இருக்கும். அதனால் ஆயிலை நம்ம உள்ளே விட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது வந்து அலுமினிய கப்பு, அலுமினியத்தில் கொஞ்சம் அழுத்தினோம்னா இது நஞ்சு போயிடும். இது தனியாகவும் கடைகளில் கிடைக்கும், விலை ரொம்ப குறைவு தான். இது எதுவும் பெண்ட் ஆகலை, எதுவும் டேமேஜ் ஆகலைங்கிறதுனால இதையும் நான் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். சுத்தமாக ஆயிடுச்சு. இது லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணாலே அதில் உள்ள ஆயிலெலாம் வெளியே வந்துடும், சுத்தமாயிருச்சு. இப்போ நம்ம அந்த பர்னரை வந்து கலட்டணும். இதை வந்து கலட்ட முடியலை, அப்போ சுத்தியில் வச்சு லைட்டாக நம்ம அந்த இடத்துல தட்டணும். பாருங்கள் வீடியோவில் லைட்டாக தட்டினீங்கன்னா போதும், அந்த லூஸ் ஆயிரும். நீங்கள் கையில் வச்சு திருவி எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப டைட்டாக தெரியும். தட்டினீங்கன்னா அந்த ஆயில் பசையெல்லாம் போனதுக்கப்புறம் லூஸ் ஆயிரும், நம்ம தாராளமாக கழட்டி எடுத்துடலாம். அப்போ அந்த கீழே உள்ள அந்த பைப் இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம சுத்தம் பண்ணணும். கேஸ் இது வழியாக தான் ஃபோர்ஸாக போகும், சைடில் அழுக்கு ஏதாவது இருந்தால் தடைப்படும். ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சோம்னாலே உள்ளே உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும். கொஞ்சம் ஆயிலில் போகிறா இருந்தால் கூட போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறலாம். பழைய துணி எது இருந்தால் கூட இந்த பைப்புக்குள்ளே விட்டு நம்ம வெளிப்பக்கமாக இழுத்தோம்னா உள்ளே உள்ள டஸ்டெல்லாம் அந்த துணியில் வந்துடும். பாருங்கள் உள்பக்கமாக விட்டு நம்ம வெளியே கொஞ்சம் ரெண்டு தடவை இழுத்தோம்னா உள்ளே உள்ள டஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும், உங்களுக்கு சிரமம் இருக்காது. நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. வரக்கூடிய கேஸை வந்து பிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மெயினாக சுத்தம் பண்ணணும். அடுத்து பர்னருடைய உள்பக்கம் வந்து இத்து போன மாதிரி சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு இந்த சைடு ஓரத்தில் இருக்க அடப்புலாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஓரத்தில் அது உங்களுக்கு மெட்டல் தானே, அதில் உள்ள எரியும் போது அதில் உள்ள துருக்கள்லாம் கலண்டு விழுந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கீழே தட்டிட்டு உள்பக்கம் உள்ளதை எல்லா டஸ்ட்டு தூசி எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். அந்த மாதிரி திருவுற இடத்துல உள்ளது அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லா லூஸாக போகும், டைட்னஸ் இருக்காது. லைட்டாக தட்டினாலே எல்லா குப்பையும் வெளியே வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு பர்னர் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இப்போ ஃபிட் பண்ணுவோம் பர்னர். பாருங்கள் அதே மாதிரி லைட்டாக சுத்தினாலே போதும், சார் நம்ம க்ளீன் பண்ணனால சரசரன்னு உள்ளே போயிடும். இது எந்த பக்கம் மேலே வைக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி வைக்கலாம். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கிறோம். மேல் பக்கம் ஒரு நட்டு போட்டே இருக்குது பாருங்கள். அந்த நட்டு போட்டதோடைய நம்ம அந்த பட்டியில் வந்து மேல் பக்கத்துலேருந்து நம்ம இறக்கணும். அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த நட்டில் பிடிமானம் இருக்கிறனால அந்த பர்னர் அப்படியே நிற்கும். கீழ்ப்பக்கம் ஒரு நட்டு வருது பாருங்கள், அந்த நட்டையும் நம்ம போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். எல்லாம் செட்டிங் எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணணும். இப்போதைக்கு நார்மல் டைட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும், ஃபுல் டைட் வைக்க தேவையில்லை. ஏன்னா கீழே உள்ள அந்த அசம்பிள் செட்டு மாட்டும் போது கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும், திருப்புற மாதிரி. அதனால் அது கொஞ்சம் நம்ம லூஸாக வச்சுக்கிடுவோம், ஃபுல் டைட் பண்ண வேணாம். தூக்கி வச்சு காட்டுறேன். பர்னர் வந்து ஓரளவு கீழே இறக்கமாக தான் இருக்கணும். அந்த சட்டி வைக்கிற இடத்த விட கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும், ரொம்ப மேலேயும் வந்துடக்கூடாது, தீ வந்து வெளிப்பக்கமாக வரும். அதனால் சட்டிக்கு கீழ்ப்பக்கம் எரிகிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுனால பர்னரை கொஞ்சம் இறக்கி வைக்கணும். நம்ம எரித்ததுக்கு பிறகு எரித்து பார்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி வச்சோம்னா சட்டிக்கு கீழேயே தீ நிற்கும், மேலே ஏற்றும் போது சட்டியை விட்டு வெளியே வந்துடும். மறுபடியும் இந்த அசம்பிளை ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள் தூசிலாம் இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது, 4 வோல்ட்ஸும் நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த கப்பை போட்டுக்கிடுவோம். கப்பை அந்த இடத்துல முதல் போட்டுக்கிறணும் பைப்பில், அதுக்கு பிறகு தான் இதை வச்சு நாம் வந்து டைட் பண்ணணும். கப்பு போடாமல் இருக்கக்கூடாது, கப்பு போட்டால் தான் மேலே பர்னருக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும், கரெக்டாக சீராக போகும் அதுக்கு. இப்போ இதை நம்ம டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து காப்பர் பைப் எடுத்து நம்ம லைன் கொடுத்துக்குருவோம். காப்பர் பைப்பை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணணும், உள்ளே ஆயில் இறங்கியிருக்கும், பர்னரில் உள்ள ஆயில் கீழே இது வெளியே இறங்கி உள்ளே நிற்கும். இதை நம்ம வந்து ப்ரெஷருக்கு பம்பு வச்சு அடிக்கலாம், இல்லை வாய வச்சு ஊதுனா கூட போதுமானது தான். வாய வச்சு ஊதுனோம்னா உள்ளே உள்ள ஆயில்லாம் வெளியே வந்துடும். உள்பக்கம் குச்சி விட்டுலாம் க்ளீன் பண்ண முடியாது, ப்ரெஷர் விட்டு தான் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இந்த பைப்பையும் நம்ம க்ளீன் பண்ணணும். இதை திறந்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ப்ரெஷர் அடித்தோம்னா அந்த பக்கம் அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். மூடி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் மாற்றி ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி நம்ம ப்ரெஷர் பண்ணோம்னா உள்ளே உள்ள டஸ்ட்லாம் வெளியே வந்துடும். இது சுத்தம் பண்ணியாச்சு நம்ம, அதே மாதிரி ப்ரெஷர் படித்து உள்ளே உள்ள அழுக்கெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த பைப்பை நம்ம வந்து அதில் ஃபிட் பண்ணுவோம், வச்சு பார்த்துக்குருவோம். அந்த பர்னருக்கும் இந்த அளவும் சரியாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குருவோம். மேலே கொஞ்சம் நட்டு டைட்டாக இருக்குது, அதை கொஞ்சம் நான் லூஸ் பண்ணிக்கிறேன்.
லைட்டாக திரும்பும் போதே அது கொஞ்சம் டைட்டாக ஆயிரும், அதனால் கொஞ்சம் லூஸ் பண்ணி தான் நம்ம வச்சுக்கிறணும். லூஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் கீழே உள்ள அசம்பிள் பாட்டத்தை ஜெயிட் பர்னர் பாட்டாக இருக்குல்ல அதை வந்து நம்ம கரெக்டாக இதில் நேராக வச்சு பார்த்துக்குருவோம். எந்த பக்கம் கரெக்டாக அதில் இருந்துச்சோ அதே மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி வைக்கலாம், இல்லைனா அந்த சைஸு கரெக்டாக அந்த அளவு வரணுங்கிறனால அதில் வச்சுக்கிடுவோம். கரெக்டாக சரியாக வருது இந்த அமைப்பு, கரெக்டாக நம்ம வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மரம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து பேஸ்ட் ஏதாவது இருந்தால் நம்ம தடவிக்கிடுவோம். ஏன்னா அதை வச்சு டைட் பண்ணும்போது அந்த மரம் வழியாக லீக்கேஜ் எது இருந்தாலும் நம்ம அந்த பேஸ்ட்டு போடும்போது அது என்ன பண்ணணும், அதனால் டைட்டாக பிடிச்சிக்கிறோம், உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று டெஃப்லான் டேப்புன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அந்த டெஃப்லான் டேப்பு போடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவசரத்துக்கு இதையும் போட்டுக்கலாம். இதுவும் நல்ல நல்ல ஒரு டைட்டாக காற்று வெளியே வராமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம அந்த மறையில் வந்து ஃபுல்லாக மறைக்கு மட்டும் வச்சுக்கிறணும், உள்பக்கம் வைக்க வேண்டிய உள்பக்கம் வச்சிடக்கூடாது, மேலே திரும்பக்கூடிய அந்த மறைக்கு மட்டும்தான் வச்சுக்கிறணும். நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள், மேல் பக்கம் மறைக்கு மட்டும்தான் நம்ம வைக்கணும், உள்பக்கம் எதுவும் போயிடக்கூடாது. இதையும் பாருங்கள், மேலே மட்டும்தான் இருக்குது, உள்பக்கம் போயிடுச்சுன்னா அதுவே அடை போடுறதுக்கு ஒரு காரணமாயிரும். சுற்றிலும் மட்டும்தான் தடவணும். இப்போ நம்ம அந்த பைப்பை வச்சு அந்த இடத்துல நம்ம டைட் பண்ணிடுவோம், திருப்பி வைக்கணும். கரெக்டாக அந்த வாயில் கொண்டு போய் அந்த இதை வைக்கணும். கரெக்டாக நம்ம லூஸ் இல்லாமல் அதில் வச்சு அப்படியே டைட் பண்ணணும். சென்டரில் இருக்கணும் அந்த பைப்பு வந்து, பைப்பு வாய் வந்து சென்டரில் அந்த மறைக்கு நடுவில் சென்டரில் அழுத்தி பிடிக்கணும். அதுக்கு மேலே தான் இதை இந்த நட்டை வந்து நம்ம டைட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக டைட் பண்ணிடக்கூடாது, ரெண்டு பக்கமும் கரெக்டாக நம்ம வச்சுக்கிறணும். கரெக்டாக வச்சு ரெண்டு பக்கமும் நம்ம டைட் பண்ணிக்கிடுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம டைட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணும்போது அந்த வாய் போய் கிரிப்பாக அந்த கேப்பில் உட்காரும், மறை இருக்கிற கேப்பில் சென்டரில் உட்காரணும். அப்புறம் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் டைட் பண்ணிட்டோம்னா இன்னொரு பக்கம் நம்ம சரியாக வைக்க முடியாது, அதனால் ரெண்டு பக்கம் சரியாக போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைட் பண்ணோம்னா இதே மாதிரி பண்ணிடலாம். நம்ம புதுசாக அந்த பைப்பு போடும்போது பிரச்சனை இல்லை, வளைச்சிக்கிறலாம் நமக்கு தகுந்த மாதிரி. பழசுக்கும் போது அதே அளவில் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பக்கமும் கரெக்டாக நம்ம டைட் பண்ணிட்டோம்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம், லீக்கேஜ் எதுவும் இருக்காது. இதில் ரொம்ப ஓவர் டைட் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கிரிப்பு நம்ம கைக்கே தெரியும் இது முடிவு. அதுக்கப்புறம் ஒரு மரம் லைட்டாக சுற்றினீங்கன்னா கிரிப்பாக ஏறி பிடிச்சிக்கிறோம், அதோடு விட்டுறணும். ஓவர் டைட் பண்ணோம்னா காப்பர் பைப்பு அதனால் நஞ்சிரும், ஓரளவு நார்மல் டைட்டு வைக்கணும். இப்போ நம்ம அந்த மேலே இருக்க பர்னரை வந்து டைட் பண்ணி சரி பண்ணிக்கிறலாம். மேலே ஏற்றணும் இறக்கணுனாலும் மேலே கீழே இருக்க நட்டை நம்ம லூஸ் பண்ணோம்னா மேலே கீழே இறக்கிக்கிறலாம். சட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பெர்மனெண்ட்டாக என்ன சட்டி யூஸ் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி மேலே கீழே இறக்கி நம்ம சரி பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம அந்த டியூப் மாட்டணும். இந்த டியூப் இதில் வந்து பெரிய நட்டு வருது, இதில் ரெண்டு வகையான நட்டு வரும், பெரிய நட்டும் வரும் சின்ன நட்டு வரும். அடுப்பில் பெரிய நட்டு வந்துச்சுன்னா நம்ம அந்த பெரிய நட்டு இருக்கிறத போடணும். இது ஒரே பைப்பு தான் பாருங்கள், ஒரே டியூப்பு தான், அதில் வந்து பாருங்கள் பெரிய நட்டு ஒரு பக்கம் சின்ன நட்டு ஒரு பக்கம் வரும், ரெண்டு பக்கமும் பெரிய நட்டு வரக்கூடிய டியூப்பும் இருக்குது. அதை வந்து இதில் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ அடுப்பில் வந்து சின்னது வந்துச்சுன்னா சின்னது எடுத்துக்கணும், பெருசு வந்துச்சுன்னா பெரிய நட்டு வாங்கிக்கிறணும் நம்ம. அதே மாதிரி இதுக்குள்ளே ரெகுலேட்டரும் சின்ன நட்டு பெரிய நட்டு வரும், இதில் பெரிய நட்டு இருக்குது அதனால் நம்ம இந்த பெரிய நட்டு போட்டு அதில் டைட் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் சின்ன நட்டு இருக்குது, இந்த சின்ன நட்டு வரக்கூடிய ரெகுலேட்டர் வந்து நம்ம சின்ன மரம் உள்ள ரெகுலேட்டர் வாங்கிக்கிறணும். பெரிய மறைக்கும் ரெகுலேட்டர் வரும், சின்ன மறைக்கும் ஒரு ரெகுலேட்டர் வரும். அந்த டியூப்பினுடைய முடிவு எந்த நட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து மேலே அந்த மறைக்கு வந்து பேஸ்ட் போட்டுக்குருவோம், கிரிப்பாக இருக்கிறதுக்காக, ப்ரெஷரு வெளியே எதுவும் வந்துடக்கூடாது, ஏர் வந்துடக்கூடாதுங்கிறனால நம்ம வந்து அதுக்கு பேஸ்ட் போட்டுக்குருவோம். இப்போ இந்த டீப்பில் வந்து ஒரு பக்கம் பெரிய நட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் சின்ன நட்டு இருக்குது. சின்ன நட்டு வர பகுதியில் வந்து நம்ம ரெகுலேட்டர் சின்ன நட்டு வாங்கி போட்டுக்குருவோம். பெரிய நட்டு இருக்க பக்கம் வந்து நம்ம இந்த கேஸ் அடுப்பில் பெரிய நட்டு தான் இருக்குது, இதை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். சின்ன நட்டு போட முடியாது, பெரிய நட்டை வந்து நம்ம அதில் டைட் பண்ணிக்கிறோம். ரெண்டு மாடல் வருது பாருங்கள், அந்த பெரிய நட்டு மாட்டும் போது இந்த இடத்துல நம்ம ஒரு வாஷர் ரப்பர் வாஷர் ஒன்று போடணும். சின்ன நட்டு இருக்கிற பக்கம் வந்து வாஷர் தேவையில்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை, பெருசுக்கு மட்டும் வாஷர் வரும். பெருசு மாட்டும் போது நம்ம எப்போதுமே வாஷர் வாங்கி போட்டுக்கிறணும். இந்த இருக்கு பாருங்கள் ரப்பர் வாஷர் வரும், உள்ளே இருக்க கேஸ் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அது எப்படி மாட்டுறதுன்னு பாருங்கள், சும்மா மேலாப்பில் வச்சுருந்தா அந்த ஒரு காடி இருக்கும்,
அந்த காடியில் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப்புக்கு இருக்கும். நம்ம டைட் பண்ணும்போது அழுத்திக்கிறோம், அந்த இடத்துலேருந்து எதுவும் கேஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காகத்தான் அந்த வாஷர் போடுறது. இப்போ நட்டை நம்ம அது கரெக்டாக சென்டரில் வச்சு பிடிச்சிக்கிறணும். நட்டை நம்ம திருவும்போது அந்த ரப்பர் இருக்க இடம் வாஷர் இருக்க இடம் நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது அந்த இடத்துல கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். பெரிய நட்டுக்கு உள்ள வாஷர் இது, நம்ம டைட் பண்ணுவோம். இது நல்லா கிரிப்பாக இருக்கிற அளவுக்கு கடைசி வரைக்கும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். கிரிப்பாக டைட் பண்ணதுக்கு பிறகு வெளிப்பக்கமாக வரக்கூடிய டீப் வந்து ஆட்டம் இருக்கக்கூடாது, நல்லா கிரிப்பாக பிடிச்சிருக்கணும். அந்த இதோட சேர்த்து பைப்போட சேர்த்து ஆடலை பாருங்கள், அது நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் பெரிய நட்டு நம்ம மாட்டியாச்சு, இப்போ இன்னொரு பக்கம் சின்ன நட்டு இருக்குது பாருங்கள். சின்ன நட்டு இருக்க பக்கம் வந்து நம்ம ரெகுலேட்டர் சின்ன நட்டு போட்டுக்கலாம். இதே பைப்பில் வந்து கேஸ் டீப்பில் வந்து ரெண்டு பக்கமே பெரிய நட்டு வரும். அப்போ அந்த பக்கமும் பெரிய நட்டு, இந்த பக்கமும் பெரிய நட்டுக்குள்ளே ரெகுலேட்டர் போட்டுக்கலாம். நம்ம பெருசும் வரும் சின்னதும் வரும். அது பெரிய நட்டு, இந்த பக்கம் சின்ன நட்டு வருது பாருங்கள். சின்னதுக்கு சின்னது போட்டுக்குருவோம். ரெண்டு பக்கமுமே பெரிய நட்டு வந்தால் நம்ம வந்து ரெகுலேட்டர் வந்து பெரிய நட்டு உள்ளது இந்த பக்கம் போட்டுக்கிறணும். இப்போ இதில் சின்னது அவங்க வாங்கி தந்திருக்காங்க கஸ்டமருங்கிறனால நம்ம சின்ன நட்டுக்கு உள்ள ரெகுலேட்டரையும் நம்ம போட்டுக்குருவோம். ரெகுலேட்டருக்கு பாருங்கள், அதுக்குமே அதில் மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் போட்டுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ ஒரு வேலை ஒரே வேலையாக முடிஞ்சிடும், இல்லைனா மறுபடியும் நம்ம வேலை பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துல லீக்கேஜ் வருது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. உள் பக்கம்லாம் எதுவும் பற்றக்கூடாது, வெளிப்பக்கம் மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். அதனால் ஒரே வேலையாக நமக்கு முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பண்ணோம்னா பேஸ்ட் போட்டு பண்ணுறதான் நல்லது. எப்போதுமே கரெக்டாக சென்டரில் வைக்கணும். டீப்பை வந்து சென்டரில் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிறணும். தனியாக மேலே உள்ள நட்டு தனியாக ஆடுது பாருங்கள். டீப்பை கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கிட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம நட்டை திருவணும். அப்படியே கிரிப்பாக அந்த ஹெட்டு போய் சென்டரில் உட்காந்துடும், ஆடாது. அப்புறம் நம்ம இதை வந்து டைட் பண்ணிக்கிறோம். பொதுவாக அந்த ரெகுலேட்டரில் வச்சு நம்ம டைட் பண்ணும்போது ரெகுலேட்டர் வந்து அலுமினியம் ஃபிட்டிங்கில் தான் இருக்கும். ஓவராக டைட் பண்ணோம்னா ரெகுலேட்டர் அந்த வாயை பிஞ்சு உடஞ்சி போயிடும். அதனால் ஓரளவு தான் நம்ம டைட் வைக்கணும். நார்மல் டைட் இந்த அளவு போதுன்னு தெரியும் போது விட்டுறணும். அப்படி இல்லைன்னா தனியாக உடஞ்சி போயிடும் அந்த வாயோட. போது இந்த அளவு டைட் போதுமானது. பேஸ்ட்டு நல்லா வாயில் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. நம்ம டைட் பண்ணதில் கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட நம்ம போடக்கூடிய இந்த பேஸ்ட்டில் வந்து வெளியே வராமல் உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் வந்து வெளியே வராமல் இருந்துக்கிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சு, இனி பக்காவாக எரியும். நம்ம கேஸ் கொடுத்து வைக்கும் போது பக்காவாக எரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு, அந்த பக்கம் கீழே பேஸ்ட் போட்டாச்சு, மேலே பர்னர் மாட்டியாச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சு பக்காவாக இருக்கும் நண்பர்களே. இதே போன்று மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.